இரட்டை இலை சின்னம் பெறுவதற்காக டிடிவி தினகரன் ரூபாய் 50 கோடி பேரம் பேசிய தகவல் வெளியானது. அதன் பேரில் டிடிவி தினகரன் மீது 3 பிரிவுகளில் டெல்லி குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த வழக்கு தொடர்பாக கடந்த புதன்கிழமை டெல்லியில் இருந்து சம்மனுடன் போலீசார் சென்னை புறப்பட்டு வந்தனர். அவர்கள் பெசன் நகரில் உள்ள டிடிவி தினகரன் வீட்டிற்கு சென்று அங்கு அவருக்கு சம்மனை வழங்கினார்கள். பிறகு டிடிவி தினகரனிடம் டெல்லி போலீசார் சிறிது நேரம் விசாரணை நடத்தினார்கள். அப்போது அவர்கள் ரூபாய் 50 கோடி லஞ்சம் கொடுக்க முயன்றது தொடர்பாக விசாரணைக்கு டெல்லி வர வேண்டும் என்று கூறினார்கள். அதற்கு டிடிவி தினகரன், எப்போது வேண்டுமானாலும் நான் டெல்லி வர தயாராக இருக்கிறேன் என்றார். இதைத் தொடர்ந்து இடைத்தரகர் சுகேஷிடம் டெல்லி குற்றப்பிரிவு போலீஸ் அலுவலகத்தில் விசாரணை நடக்க இருப்பதாகவும், எனவே சனிக்கிழமை டெல்லிக்கு வாருங்கள் என்று தெரிவித்தனர். எனினும் விசாரணைக்கு ஆஜராவதை சற்று தள்ளி போட டிடிவி தினகரன் திட்டமிட்டிருந்தார். எனவே ஆஜராக அவகாசம் அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். ஆனால் டெல்லி போலீசார் அதை ஏற்கவில்லை. தினகரன் சனிக்கிழமை விசாரணைக்காக ஆஜராகாவிட்டால் அவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று டெல்லி போலீசார் தெரிவித்தனர். இதனால் தினகரன் இன்று ஆஜராக வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. இதையடுத்து டெல்லி செல்வதற்காக இன்று காலை 8:15 மணிக்கு அவர் சென்னை விமான நிலையம் வந்தார். அங்கு அவர் நிருபர்களிடம் பேசுகையில், டெல்லியில் நடக்கும் விசாரணைக்காக புறப்பட்டு செல்கின்றேன், விசாரணை முடிந்ததும் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் என்றார். பிறகு அவர் 9:30 மணிக்கு ஏர் இந்தியா விமானம் மூலம் டெல்லி புறப்பட்டு சென்றார். இன்று பிற்பகல் அவர் டெல்லி குற்றப்பிரிவு போலீஸ் முன்பு ஆஜராகிறார். அவரிடம் விசாரணை நடத்த தனிக்குழு அமைக்கப்பட்டுள்ளது. டிடிவி தினகரனிடம் என்னென்ன கேள்விகள் கேட்க வேண்டும் என்று டெல்லி போலீசார் தயார் செய்துள்ளனர். போன் உரையாடல்களை காட்டியும் விசாரிக்க முடிவு செய்துள்ளனர். மேலும் இடைத்தரகர் சுகேஷையும் ஒன்றாக வைத்து விசாரிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தினகரனிடம் டெல்லி போலீசார் ரூபாய் 50 கோடி பேரம் தொடர்பாக கைப்பற்றியுள்ள ஆவணங்களை காட்டி விசாரிக்க உள்ளனர். இடைத்தரகர் சுகேஷிடம் போனில் பேசிய உரையாடல்களை காட்டியும் விசாரிக்க உள்ளனர். மேலும் கொச்சியில் இருந்து டெல்லி சாந்தினி சவுத் பகுதியில் உள்ள ஹவாலா ஏஜென்ட்கள் மூலம் தரகர் சுகேஷுக்கு ரூபாய் 10 கோடி பணம் கைமாறியதில் தினகரனுக்கு உள்ள தொடர்பு பற்றியும் விசாரிக்க உள்ளனர். இந்த விசாரணையின் போது தினகரன் அளிக்கும் பதில் முன்னுக்கு பின் முரணாக இருந்தால் அவரை உடனடியாக கைது செய்யவும் திட்டமிட்டுள்ளனர். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.